இன்றைய நாளும் கோளும். இன்று பிலவ வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரங்கள் ஆயில்யம் மற்றும் மகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் மற்றும் திருவோணம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலும், இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலும். இன்றைய வாரசூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். இன்று கிழக்கு முகமாக பிரயாணம் செய்பவர்கள் ஆலயங்களுக்கு தயிர் தானம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை மேற்கொள்ளலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளில் என்ன மாதிரியான பலன்கள் பரிகாரங்கள் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மேன்மை பொருந்திய தினமாக இந்த நாள் விளங்குகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று காலை பொழுதில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று பெண்களுக்கு ஏறுமுகமான ஒரு நாளாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் பொருந்திய தினமாகவும் அமைகிறது. இந்த நாளில் உங்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. இன்று மேஷராசி நேயர்கள் காலை பொழுதில் விநாயகரை பிரார்த்தனை செய்து மானசீகமாக குருவுக்கு பிரார்த்தனை செய்ய இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் குறைந்து இந்த நாளில் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பணவரவு திருப்தி அளிக்கும். ஒரு சிலருக்கு கடன் பாக்கிகள் வசூலாகும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காலை பொழுதில் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்குங்கள். மிதுன ராசி அன்பர்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத யோகங்கள் காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்று பழைய கடன் பாக்கிகள் வசூலாவது மற்றும் ஒரு சிலருக்கு வீடு விற்பது வாங்குவது இது போன்ற விஷயங்களில் பண லாபங்கள் பெறுவதை இன்று பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்ய இந்த நாள் நல்ல நாள். கடகராசி அன்பர்கள், ஆயில்யம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பெண்களுக்கு பெருமை மிகுந்த நாளாக அமைகிறது. ஒரு சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் பெறுவதற்கும் மற்றும் திருமணங்கள் நிச்சயிப்பதற்கும் இன்று சுப காரியங்கள் முடிவெடுக்கக்கூடிய நாளாக அமையும். கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மன திருப்தியும் சந்தோஷமும் அடைவீர்கள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று மாலை நேரத்தில் தீபமேற்றி ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது இந்த நாளில் உங்களுக்கு சுப பலனை பெறலாம். சிம்மராசினியர்கள், நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்து வந்த ஒரு சில வேலைகள் இன்று உங்களுக்கு முக்கிய காரணங்கள் மற்றும் முக்கிய விஷயங்கள் தீர்வு காணலாம். இன்று மாலை நேரத்தில் குடும்பத்துடன் நீங்கள் சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் இருக்க கிரகங்கள் சாதகமாகவே உள்ளன. இன்றைய பொழுதில் நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி நாளை தொடங்கினால் இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படக்கூடும். சொத்து விவகாரங்களில் இழுபறியில் இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று முடிவெடுக்கலாம். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்ய இந்த நாள் உங்களுக்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்கள், சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளினால் லாபம் கிடைக்கும். காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடிவடைந்து மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடும். இன்று துலாம் ராசி நேயர்கள் விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்கலாம். இன்று கலைஞர்களுக்கு நல்ல மகத்தான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களாக எண்ணியிருந்த வேலைகள் இன்று உங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய செய்திகளாக வந்து சேரும். விருச்சிகராசி அன்பர்கள், கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சுப நிகழ்வுகள் மற்றும் சுப காரியங்கள் உங்களுடைய இல்லத்திலோ அல்லது உங்களுக்கோ நடைபெறக்கூடும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனைகள் மற்றும் பண பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வந்த கூட்டு தொழில் பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்று பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள், இன்று ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து வெற்றிலை மாலை சாற்ற எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்கள்,
நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். உத்திராடம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் மற்றும் கணவன் மனைவி பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இந்த நாளில் நீங்கள் வெற்றி அடைவதற்குரிய நாளாக அமையலாம். கடன் பாக்கிகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு இன்று முக்கிய பிரமுகர்களை நீங்கள் சந்திப்பது மற்றும் அலுவலகத்தில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பதில்களே வரும். இந்த நாளில் தனுசு ராசி நேயர்கள் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கந்த சஷ்டி கவசம் பிடிக்க இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்களால் இன்று உங்களுக்கு நன்மை ஏற்படும். காலை பொழுதில் தொலைபேசி மூலமாக வரக்கூடிய செய்திகள் அல்லது தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் குடும்ப விவகாரங்களில் சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். மாலை நேரத்தில் இந்த சிறு பிரச்சனைகள் சரியாகிவிடும். இன்று நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி மாலை சாற்றி அருகம்புல் அர்ச்சனை செய்ய இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்கள், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் பாக்கிகள், கடன் பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று மாலை நேரத்தில் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை காணலாம். இன்று கும்பராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து நாளை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். மீனராசி அன்பர்கள், நாள் முழுவதுமே மனதில் ஒருவித போராட்டங்களும் குழப்பங்களும் இருக்கக்கூடிய நாளாக அமையும். உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்திலும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடும். மாலை நேரத்தில் உறவினர்களின் வருகையாலும் உறவினர்களின் உதவியாலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகலாம். இந்த நாளில் மீனராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கு சென்று வர இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும்.